வணக்கம் நண்பா, டெக்னோமெல்ஸ் இருந்து எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசு இல்லை இது வரைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே செப்ரானிக்ஸோட செப் என்வி ஓவர் தி இயர் ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த குட்டி பாக்ஸில் ஒரு டிட்டாச்சபிள் மைக், யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள், அப்புறம் ஒரு ஆக்ஸ் கேபிளும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கண்டென்ட் பொறுத்தவரைக்கும் அவ்வளோதான். வாங்க இனி இந்த ஹெட்ஃபோன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்பவும் போலேயே டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிப்போம். ஜெப்ரானிக்ஸ் இங்கே ட்ரெண்டியான ஒரு நியூ அட்ராக்டிவ் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதோட சர்ஃபேஸ் சாஃப்ட் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கில் மேட் பண்ணியிருக்காங்க. ஹெட்பேண்ட் மட்டும் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி பெரிய அளவுக்கு இல்லைனாலும் டீசெண்டாக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஹெட்ஃபோனில் மட்டும்தான் 3 mode RGB லைட், அப்புறம் டிட்டச்சபிள் மைக்கோடு கொடுத்துருக்காங்க. ஹிஞ்ச் ஹாலோவாக இருக்கிறதுனால தெரியாமல் ப்ரெஷர் அப்ளை ஆச்சுன்னா உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஹிஞ்சோட ரொட்டேஷன் ரொம்பவே அல்டிமேட் ஸ்மூத்தாக இருந்துச்சு. வேறு லெவல் இம்ப்ரெஷனாங்க. வெயிட் 238 grams இருந்தாலுமே ஹெவியாக ஃபீல் ஆகவே இல்லை. கம்ஃபர்ட் ஹெட்பேண்ட் அப்புறம் இயர்ஹப்ஸில் உள்ள குஷனிங் ரொம்பவே சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. இயர்ஹப்ஸ் ஓவல் ஷேப்பில் இருக்கிறதுனால காதை ஃபுல்லாக கவர் பண்ணுது. ஸோ பேசி நாய்ஸ் கேன்சலேஷன் பக்காவாக இருக்குது. ஸோ நிறைய நேரம் கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணலாம். நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் 2.5 மணிக்கூர் ஒரு ஃபுல் படம் எந்த ஒரு பெயினும் இல்லாமல் கேட்க முடிஞ்சிச்சு. முக்கியமாக இது ஃபோல்டபுள் டிசைனில் கொடுத்துருக்கிறதுனால கேரி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஆடியோ குவாலிட்டி இந்த ஹெட்ஃபோன்ஸில் 40mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒயர் மோட்லேயும் ப்ளூடூத் மோட்லேயும் மிட்ஸ் அண்ட் லோ டீசெண்டாக இருந்துச்சு. பேஸ் தார்மாராக இல்லைனாலும் தேவையான அளவுக்கு இருந்துச்சு. ப்ளூடூத் மோட ஒயர் மோட் கூட கம்பேர் பண்ணுறப்ப லவுட்னஸ் 10% எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ ட்ரபிள் ஒயர் மோடில் நீட்டாகவும் ப்ளூடூத் மோடில் லைட்டாக டிசார்ட் ஆகுது. பாக்ஸில் 33 மணிக்கூர் பேட்டரி பேக்கப்னு போட்டிருக்காங்க. பட் ரியல் டைமில் ஃபுல் வால்யூமில் தாராளம் 14 மணிக்கூர் வரைக்கும் பேட்டரி பேக்கப் வருது. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, எல்இடி ஆன் பண்ணால் பேட்டரி பேக்கப் இன்னுமே குறையும். இந்த ஹெட்ஃபோனில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க. 10 meters வரைக்கும் தாராளம் ரேஞ்ச் கிடைக்குது. ஹெட்ஃபோன்ஸை மொபைல் கூட பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஹெட்ஃபோனை பவர் ஆன் பண்ணதுமே மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணி ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணுறப்ப ஜெப் என்வின்னு டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள், அவ்வளோதான். பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லா பட்டன்ஸும் போர்ட்ஸும் ரைட் சைட் இயர்ஹப்ஸில் கொடுத்துருக்காங்க. வாங்க அதோட ஃபங்க்ஷன் என்னெல்லாம்னு பார்க்கலாம். வால்யூம் அப் கீப், சிங்கிள் டேப் பண்ணால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட் சாங் ப்ளே ஆகும். வால்யூம் டவுன் கீ, சிங்கிள் டேப் பண்ணால் வால்யூம் டிக்ரீஸ் ஆகும், லாங் ப்ரெஸ் பண்ணால் ப்ரீவியஸ் சாங்கு போகும். சென்டர் ஸ்விட்ச், லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் இல்லை ஆஃப் ஆகும், சிங்கிள் டேப் பண்ணால் ப்ளே இல்லை பாஸ் பண்ணலாம். கடைசியாக எல்இடி மோட் ஸ்விட்ச், சிங்கிள் டேப் பண்ணால் ஒவ்வொரு மோடுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதே டபுள் டேப் பண்ணால் எல்இடி ஆஃப் ஆகும். பட்டன்ஸ் லொக்கேட் பண்ணுறதுக்கு வசதியாக ஆன் ஆஃப் ஸ்விட்ச் ஒரு வேவ் மாதிரி ஒரு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. மைக் கால் குவாலிட்டி நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரை எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. டிஃபால்ட்டாக உள்ள மைக் வாய்ஸ் நல்லாவே பிக் பண்ணுது. இதோ ஆடியோ சாம்பிள்ஸ் உங்களுக்காக. இந்த ஆடியோ செப்ரானிக்ஸ் ஜெப் என்வியில் ரெக்கார்ட் பண்ணுது. ஆடியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஹெட்ஃபோன்ஸில் மட்டும்தான் டிட்டாச்சபிள் மைக் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோன்ஸ் அமேசானில் இப்போ 1900 அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வேரி ஆகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓவராலாக நல்ல கம்ஃபர்ட்டாக, நல்ல பேட்டரி பேக்கப்போட, கூலான RGB லைட்டோட இந்த ரேட்டுக்கு இந்த ஹெட்ஃபோன் ஒரு வேறு லெவல் ப்ராடக்ட்டுங்க. வாங்க கடைசியாக இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்க்கலாம். ப்ரோஸ் கம்ஃபர்ட், டீசன்ட் சவுண்ட் குவாலிட்டி, பேட்டரி பேக்கப், எல்இடி லைட், டிட்டாச்சபிள் மைக், லைட் வெயிட். கான்ஸ் பிக் ஹிஞ்ச், அப்புறம் பிளாஸ்டிக் குவாலிட்டி. அவ்வளோ நண்பா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டெக்னோமெயில்ஸ்.